Hello friends, welcome to Bell's Kitchen. In this video, சுண்டலுக்கு செய்யக்கூடிய சுண்டல் பொடி ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பெல்ஸ் கிச்சன் சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது பண்ணுறதுக்கு வரிசையாக இன்க்ரீடியன்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இது கூடவே அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, பொட்டுக்கடலையும் லைட்டாக நிறம் மாறினா போகிறோம். இதையும் இப்போ தனியாக எடுத்து வெளியே வச்சிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா விதைகள் சேர்த்துருக்கேன். இதுவும் லைட்டாக வந்து வெடிக்க ஆரம்பிக்கும், அந்த ஸ்டேஜில் வெளியே எடுத்து வச்சிடலாம். இதுவும் இப்போ வறுத்தாச்சு. காரத்துக்காக ரெண்டு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதையும் லைட்டாக வந்து நிறம் மாறும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். வறுத்துட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது எல்லா இன்க்ரீடியன்ஸுமே தனித்தனியாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா வந்து இப்போ ஒன்று சேர்த்தாச்சு. நல்லா வந்து ஆறினதுக்கப்புறமா இதை மிக்சியில் சேர்த்து பவுடராக பொடிச்சு வெளியே எடுத்துக்கலாம். இப்போது சூப்பராக பவுடராக பொடிச்சு ரெடி ஆயாச்சு. சுண்டலுக்கு செய்யக்கூடிய சுண்டல் பொடி ரெசிபி இதுதான். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். 1-2 நிமிஷம்தான் ஆகும் மொத்தமே இது செய்கிறதுக்கு. நீங்களும் இதே அளவுலேயே இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு பெல்ஸ் கிச்சனில் சுண்டலுக்கு செய்யக்கூடிய சுண்டல் பொடி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.